ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல், செப்டம்பர் 22 இரவு 10 மணிக்கு வந்து போயஸ் கார்டனில் வந்து என்ன நடந்தது அப்படின்ற ஒரு சில தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. அந்த தகவல்களை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா அவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணதுலேருந்து அவங்க இறந்த வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மர்மமாகவே வந்து இருந்தது. அதுக்குண்டான வந்து பதில்கள் வந்து தெரியாமல் தமிழக மக்களும் தொண்டர்களும் வந்து மிகுந்த அதிர்ச்சிக்கு வந்து ஆளானாங்க. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்களா, வந்து அம்மா அவர்களோட மரணம் குறித்து விசாரிக்க தமிழக அரசு வந்து விசாரணை கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இந்த விசாரணை கமிஷன் மூலமாக வந்து மறைந்திருக்கிற மர்மங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்றது வந்து எல்லாரோட எண்ணம். சரி, பிரபல தனியார் தொலைக்காட்சி வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு களப்பணியை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த விசாரணைக்கு பிறகு பார்த்திங்களா, வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு போயஸ் கார்டன் வீட்டிலிருந்து செப்டம்பர் 22 இரவு 10 மணிக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. 10:05 வந்து பார்த்திங்களா, 3 மருத்துவர்கள் வந்து போயஸ் கார்டனுக்கு வந்து வந்திருக்காங்க. போயஸ் கார்டனுக்கு வந்த மருத்துவர்கள் வந்து அம்மாவோட உடல்நிலையை வந்து செக் பண்ணியிருக்காங்க. மருத்துவர்கள் வரப்போ அம்மா அவர்கள் வந்து மயங்கிய நிலையில் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள வந்து எழுப்ப முயற்சி செஞ்சுருக்காங்க, ஆனால் வந்து எந்த எதிர்வினையும் இல்லாமல் மயக்க நிலையிலேயே வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட உடல்நிலையை வந்து பரிசோதித்த டாக்டர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்களா, வந்து 120/80 இருக்க வேண்டிய இரத்த அழுத்தம் 140/70 வந்து இருந்திருக்கு. இதே துடிப்பு பார்த்திங்களா, நார்மலாக இருக்க வேண்டிய 72 அப்படின்றது 80 வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்களா, சர்க்கரையோட அளவு வந்து 180 mg இருக்க வேண்டிய சர்க்கரையோட அளவு 508 வந்து உயர்ந்திருக்கு. ஸோ எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ஆக்சிஜனோட அளவு வந்து 48 வந்து குறைஞ்சிருக்கு. 90 கீழே இருந்தாலே வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படும். ஆனால் வந்து அம்மாவோட ஆக்சிஜன் அளவு வந்து பார்த்திங்கன்னா 48 வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அம்மா வந்து ஆபத்தான நிலையில் இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து உணர்த்தியிருக்கு. சரி, இவ்வளவு நடக்கிறப்போ அவங்க கூட இருந்த சசிகலா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருந்த பணியாட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஏற்படுத்துது. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களோட கேர்டேக்கர் அப்படின்றது நாடறிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் அம்மாவை வந்து விட்டுட்டு அவங்க எங்கே போனாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மை தானே, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் 72 சிகிச்சை வந்து அம்மாவுக்கு வந்து அளித்தாங்க. அந்த சிகிச்சையோட மர்மங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து இருக்குது. டிசம்பர் 5 வந்து அம்மா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். தெரியாத விஷயம், இந்த இடைப்பட்ட 72 என்ன நடந்தது, என்னென்ன சிகிச்சைகள் வந்து கொடுத்தாங்க, உண்மையா இல்லை வதந்தியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து தினந்தோறும் வந்துட்டே இருந்தது. அந்த தகவல்கள் எல்லாம் வந்து உண்மையாக புரளியா அப்படின்றது வருங்காலங்களில் வந்து தெரியும் அப்படின்றது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும். இந்த விசாரணையோட முடிவை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை வந்து முடிஞ்சளவு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.